இந்த புறா காலையில் திறந்து விட்டோம் 9 மணிக்கு. அப்போது நின்றுச்சு, அதுக்கப்புறம் உள்ளுக்கு போயிட்டு வந்து பார்த்தா இந்த புறா இல்லை. இப்போ மணி வந்து 12 ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஃபீமேல் தான் அடகாத்துட்ருக்கு, தெரியுதா? ஃபீமேல் தான் அடகாத்துட்ருக்கு. பாக்கி எல்லாத்துலேயும் மேல் மாறிடுச்சு, ஃபீமேல் வெளியே நிற்கிது மற்ற ரெண்டு அடையிலையும். இது நான் நினச்சேன், இது ரொம்ப சிக்காக நின்றுச்சா, ரெண்டு நாளாக ஒரு மாதிரி சோர்ந்து சோர்ந்து நின்றுச்சா, ஏதோ கழுகு பிடிச்சிருச்சு போல், பைரி பிடிச்சிருச்சு போலன்னு நினச்சேன். இப்போ நான் வழக்கம் போல் என்னோடய கெஸ்ஸை சொல்லணுன்னா, இது காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கழுகு வந்திருக்கும் போல். இப்போ மற்ற புறாலாம் கூண்டுல நின்று இது மட்டும் வெளியில் நின்று அடித்து பறந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதான் முதல்ல வெளியே வரும், நான் கூண்டை திறந்தேன்னா. அப்புறம் அந்த பக்கமாக போச்சு, அந்த இந்த பக்கத்துலேருந்து தான் வந்து பறந்து வந்துச்சு. நான் காலையிலேருந்து ஒரு 4-5 தடவை வந்து ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் நின்றுட்டு போயிட்டேன். அப்போல்லாம் ஆளை காணோம். அப்புறம் எல்லா புறாவும் அங்கே இங்கேயும் பறக்கும் போது பார்ப்பேன் இந்த புறா தானான்னு. ஏன்னா இதுவும் பழையாச புறா கலரில் தானே இருக்குது. இப்போ வந்து இங்கேருந்து இந்த சைட்லேருந்து சரியான ஸ்பீடில் ரெக்கையை உள்ளே மடிச்சுக்கிட்டு ஒரு புறா இறங்குச்சு. எந்த புறாவும் என்கிட்ட என்னை நோக்கியெல்லாம் பறக்காது, ஏன்னா பயப்படும் எல்லா புறாவுமே மனுஷனுக்கு, அந்த கோயில் புறா. அதனால நான் அதை பார்த்த உடனே இது ஓகே நம்ம புறா தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சல்லுன்னு வந்து கீழே இறங்கி அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சிச்சு வீட்டை. அடிச்சுட்டு இந்த மேலே இறங்கி அங்கேருந்து இங்கே இறங்கி இங்கேருந்து இங்கே இறங்கி அங்கே பிடிச்சி தான் இறங்கி உள்ளே போச்சு. இங்கே வந்து நின்றுட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இதில் இறங்கிடுச்சு, இறங்கி அப்படி உள்ள போயிடுச்சு. உள்ளே போனாலும் அந்த ஃபீமேல் அதுலேருந்து எந்திரிச்சு வரமாட்டேங்குது பாருங்கள். இது அங்கே போய் அது கூட வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு இதை உள்ளே தள்ளி போவோம், அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீமேல் வெளியே வரும். அதை வீடியோ எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு 2 பள்ளியாச புறா வந்து அடித்து கிளம்பிட்டாலும் இதுங்க 3 வந்து நல்ல சூப்பராக நிற்கிது. இப்போ வெளியே வந்த 2, அப்புறம் மேலே 1 முட்டையில் உட்காந்துருக்கு. எல்லாமே நல்ல நல்ல புறம். இது எவ்வளோ ஒல்லி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அது சாப்பிடவும் மாட்டேங்குது. இதை பார்த்தோன்னே இது கூவுது பாருங்கள். இதை பிடிச்சி மறுபடியும் இது உள்ளே தான் போடணும். ஆனால் இதுங்க அந்த ரத்தம்லாம் தெரியுதா, எங்கே பார்த்தாலும் தெரிச்சு. அது மாதிரி மறுபடியும் 1000 மணி நேரம் ஒரு பயமாக இருக்குது. பிடிச்சி இந்த கூண்டில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஃபோக்கஸ் மயிர் வேறு ஆகாதுது. இப்போதைக்கு சார் செக்யூரிட்டி டியூட்டியில் இருக்கார் போல இருக்கு. சாப்பிட்டுச்சா தண்ணி குடிச்சிச்சா ஒன்றும் தரல, எங்கே போயிட்டு வந்துச்சுன்னு தரல. பழைய ஓனர் வீட்டுக்கு போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ தான் சாப்பாடே பார்க்குறாரு. தடவை தடவை சாப்பிட்டா என்னைக்கு சாப்பிட்டு என்னைக்கு முட்டைக்கு போகிறது. நம் புறாவை பழக்கிறது, புறாவுக்கு வந்து காலையிலையும் சாயங்காலமும் சாப்பாடு போடுறதெல்லாம் வந்து மொத்த புறா நிறையா நிற்கும் போது ட்ரை பண்ணோம். இப்போ வந்து அதில் 6 புறா ஜோடியாகி அதுங்க வந்து முட்டை வச்சு உட்காந்துருக்கிறதுனால நம்ம வந்து பட்டினி போடுறது விரும்பலை. எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம். அப்புறம் இந்த நிற்கிறதில்ல, இதுவும் வந்து ரெக்கவரி பண்ணிகிட்டு இருக்குது. அது ஏற்கனவே ஆன அந்த பாடி டேமேஜ்லேருந்து இப்போ தான் ரெக்கவரி ஆகிட்டுருக்குது. அடுத்து இந்த புறா இப்போது ரீசண்டாக இறப்பைக்கிட்ட கிழிச்சு ரத்தம் வந்து இதுவும் ரெக்கவரியில் இருக்குது. எல்லாமே முக்கால்வாசி ரெக்கவரியில் தான் கிடக்கு. இதுக்கு கோல்டு, அப்புறம் இந்த ஒன்று உட்காந்துருக்கல கருப்பு முட்டையில் அதுக்கும் கோல்டு. எல்லாத்தையும் அப்படியே வந்து போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. இது பூண்டு தண்ணி, ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சது, 12 மணி நேரம் ஊற வச்ச தண்ணி. அதனால் இதுங்க ஃபுல்லாக ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ட்ரைனிங் ஃபேஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் இதுங்களுக்கு வந்து எந்த பட்டினி போட்டு சாப்பாடுக்கு உடனே வர மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணல. உங்கள் டைமுக்கு நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் டைமுக்கு தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு போட்டேன். இது நிற்கிதில்ல, இதுக்கும் வந்து கண் பிரச்சனை. ஒரு கண் நல்லா இருக்குது, ஒரு கண்ணுலேருந்து தண்ணி வருது. அது இப்போ தான் நான் வந்து ட்ராப்ஸ் ஊற்றி ஊற்றி சரி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக.
இப்போ நான் காமிச்சது தான் இதுக்கு வந்து மோசமான கண்ணு. இப்போ கொஞ்சம் தேவையில்ல, ரொம்ப மூடிக்கிட்டே நிற்கும். இன்னும் ட்ராப்ஸ் போட்டுட்டு தான் இருக்கேன் டெய்லி ரெண்டு டைமு. இது முட்டையிடுற மாதிரியே உட்காந்தே கிடக்குது. ஆனால் ஒரு நாள் கூட நான் வந்து இதுங்க வாய் கூத்துக்கிட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எல்லா டைமும் இது கூவும், எல்லா டைமும் இது இது கூட கொஞ்சம், ஆனால் வாய் கூத்துக்கிட்டு பார்த்ததில்லை. ஒரு எவ்வளவு தடவை தான் ஜோடி சேர்ந்துச்சு நான் பார்த்து. மற்ற டைமில் ரெக்க சவுண்டு கேட்கும், அப்போ வந்து பார்க்குறதுக்குள்ளே ரெண்டு தனித்தனியாக தான் நிற்கும். ஆனால் அழகான கலர் ரெண்டும் பிடிச்சிருக்கு எனக்கு. இது முட்டையே வைக்கலனாலும் பரவாயில்ல, ஒன்றா நில்லுங்கன்னு விட்டுருவேன். இதுக்கு நல்ல ரெக்கையெல்லாம் நல்லா ரெண்டுக்கும் முளைச்சி பறந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்கிது. இந்த ஒயிட்டுக்கு ஓரளவுக்கு ரெக்கை இருக்குது, பறக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஹைட்டெல்லாம் ஏற முடியாது, இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும். இதுக்கு இன்னும் சுத்தமாக வரல, 20 நாளைக்கு மேலே ஆகும் இதுக்கு. ஃபீட் எடுக்குது பார்த்தீங்களா, அப்போ நல்லா சாப்பிட்ருமா, தண்ணியை குடிச்சிட்டு அது கூட போய் கொஞ்சம் நேரம் நிற்கும். அப்புறம் அது வெளியில் வந்துடும், திருப்பி சாயங்காலம் தான் ஷிஃப்ட் மாறும். முன்னாடி நான் வந்து கரெக்டாக தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க. இப்போ நான் அப்சர்வ் பண்ணி நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். காலைல ஒரு 10-11 மணி போல் தான் மேல் மாறுது, போய் மேல் முட்டையில் உட்காந்துருது. அப்புறம் சாயங்காலம் 4-5 மணி போல் ஃபீமேல் முட்டையில் போய் உட்காந்துருது. மேல் வெளியே வந்து ஃபுல்லாக கார்ட் டியூட்டி, எதுவும் கிட்டே வராமல் பார்த்துக்கிட்டு அப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு. தண்ணி சோர்ஸு நிறையா இருந்துச்சுன்னா இந்த தண்ணியை விட்டு அதை தான் குடிக்கும். இப்போ நான் வந்து பூண்டு தண்ணி அதுங்களை குடிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். டெய்லியும்லாம் வைக்க மாட்டேன், இன்றைக்கி வைக்கிறேன்னா நாளைக்கு நல்ல தண்ணி தான் வைப்பேன், நார்மல் தண்ணி தான் வைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் இந்த மாதிரி பூண்டு தண்ணி வைப்பேன். இது என் ஃப்ரெண்டு ஹோமர் வளர்க்குறான், அவன் சொன்னான் இது மாதிரி பண்ணினா கோல்டு வராது, எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், கூண்டில் வந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்க புறாக்கெல்லாம் வந்து டைஜஷன் நல்லா ஆகும்னு சொன்னான். அதனால் இதை நான் பிளான் பண்ணி ரிமைண்டர்லாம் வச்சு செஞ்சிட்ருக்கேன். கமெண்ட்டில் ஒரே ஒருத்தர் மட்டும் பப்பீஸ் அப்டேட் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு, அவருக்காக இந்த கிளிப் எடுத்தேன். இது வந்து நான் எப்போ எடுத்ததுன்னா ஃபெப்ரவரியில் 8ஆம் தேதி எடுத்தது. நல்லா கொழு கொழுன்னு இருக்குது, நாளுமே நல்லா ஓவராக மில்க் கொடுத்து பயங்கர குண்டாக வச்சுருக்கு. எல்லா குட்டியும் ஹெல்த்தியாக இருக்குது எல்லாமே. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு கூப்பில் உள்ள புறாக்கள். அது என் ஊர்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் நான் பைக்கில் போகணும் அந்த ஊருக்கு. நான் அந்த பையன்கிட்ட போய் புறா வாங்கிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அந்த விசிட்டையும் நான் வந்து சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து அடுத்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் இதுக்கப்புறம் நான் ஒரு புறா ஒன்று வரும் வீடியோவில், அந்த புறா வந்து நான் இப்போ ஒரு சிங்கிள் ஃபீமேல் வச்சுருக்கேன், அந்த ஃபீமேலுக்கு ஜோடி போடுறதுக்காண்டி இந்த புறாவை வந்து நான் பேசியிருக்கேன். இதுவும் நான் வாங்கினாலும் வாங்குவேன். இதோட அப்டேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நிறைய வீடியோ கிளிப் எடுத்து வச்சுருக்கேன், பட் நான் இன்னும் ரெடி பண்ணல. இப்போ வந்து நான் ஹோமர் ஃபீமேல் வாங்கியிருக்கேன் புதுசாக, அப்புறம் சில்வரை ஒரு பேர் வாங்கியிருக்கேன், அப்புறம் நார்மல் புறாவில் 2 ஜோடி வாங்கியிருக்கேன். ஒரு சிங்கிள் ஃபீமேல் நிற்கிது, அந்த சிங்கிள் ஃபீமேலுக்கு தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு மேல் ஒன்று காமிச்சேன்ல சிமெண்ட் கலரில், அந்த புறா வாங்கலான் இருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து நான் ப்ரிப்பரேஷனில் வச்சுருக்கேன். அது எல்லாம் ரெடியானோடனே 2 டேஸ் கேப்புக்கு ஒன்ஸ் வீடியோ அப்லோட் ஆகிற மாதிரி நான் யூடியூப்பில் செட் பண்ணிடுவேன், உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ரீசன்ட் வீடியோஸ்லாம் வந்து 1000 வியூஸ்க்கு மேலே போகுது. இப்போது நார்மலாக நம்ம முன்னாடி சீசன் 1 எந்த அளவுக்கு வியூஸ் வருமோ அதே மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஹாவ் அ நைஸ் டே.